ஹாய் எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு தி சேனல் தமிழ் பியூட்டி பிட்ஸ். நான் பார்த்தீங்கன்னா தீபர்ஷி. ஸோ இன்றைக்கி வீடியோ பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த மோஸ்ட் 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 ரெக்வஸ்டட் வீடியோ நம்ம சேனலில். எதை பற்றி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து ஆக்சுவலி நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கோம், நம்ம சேனல் ரெகுலராக ஃபாலோ பண்ணியிருந்தேன். நான் ஹேருக்கு வந்து ஸ்மூத்னிங் பண்ணியிருந்தேன் ஒரு 2019 நவம்பர் பண்ணியிருந்தேன் நான் நியர்லி ஒரு 1.5 வருஷத்துக்கு மேலே ஆச்சு ஸ்மூத்திங் பண்ணி. ஸோ அதனால் என்ன ஆச்சுன்னா, ரொம்ப நாளாகவே டச்அப் பண்ணி பார்த்தா கடைசியில் பார்த்தா லாக்டவுன் தொடர்ந்து இருந்து சுத்தமாக பண்ண முடியல, அதனால தான் இழுத்து வச்சுட்டு இருந்தது. இதனால் ரொம்ப முன்னாடியே பண்ணியிருக்கலாம். ஸோ எனக்கு என்ன பிளான் அப்படின்னா, நானும் சுபாவும் ரெண்டு பேருமே கிளம்பி வேர்வ் சலூன் இருக்குல்ல நுங்கம்பாக்கம், ஒன் ஆஃப் த டாப் சலூன், அண்ட் வந்து எனக்கும் சுபைக்கு ரொம்ப நாளாகவே அங்கே போகணுன் இருந்தது. அண்ட் இன்றைக்கி நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா, இதுக்கு வந்து ஆக்சுவலி முடி ரொம்ப ஆக்சுவலி சொல்ல போகணும், நான் உங்களுக்கு காட்டுறேன் முடி எப்படி இருக்குன்ட்டு. ரொம்ப ட்ரையாக இருக்குது, ரொம்ப சிக்காக இருக்குது, கொஞ்சம் முடி கொட்டுது ரொம்ப ட்ரையாக இருக்கிறதுனால. அண்ட் ரீசெண்டாக ஹேர் ஸ்பா பண்ணியிருந்ததுக்கப்புறம் ஹேர் எதுவும் வாஷ் பண்ணல. அண்ட் நல்லாவே ஹேர் வளர்ந்துருச்சு எனக்கு, இதை பார்த்திங்கன்னா தெரியும், உள்ளெல்லாம் நல்லா வேவி ஆகிடுச்சு. நியர்லியே எனக்கு ஹேர் நல்லா லாங்காக இருக்குல்ல, இது வரைக்கும் தான் ஸ்மூத் ஹேர், மற்றது எல்லாமே வந்து வேவி ஆகிடுச்சு. ஸோ நானும் சுபம் போய் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து ஹேர் வந்து ஸ்மூத்திங்காக ரூட் வச்சுப்பான் சொல்கிறதுன்னு தெரியல, நாங்கள் போயிட்டு உங்களுக்கு எல்லாமே சொல்கிறேன். அது மட்டும் தான் இன்றைக்கி பண்ண போகிறோம் நானும் சுபியும். நேடியே ஒரு 1.5 வருஷத்துக்கிட்ட ஆகப்போது இப்போ தான் ஹேருக்குன்ட்டு இது பண்ண போகிறோம், ஓகேவா? ஸோ இன்றைக்கி வ்ளாகே ஃபுல்லாக அதை பற்றி தான் இருக்க போது, ஸோ வேர்வ் சலூனில் தான் எனக்கு ஃபுல் டே ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். அண்ட் இன்னொன்று என்னென்னா, அங்கே போயிட்டு நாங்கள் நெயில் எக்ஸ்டென்ஷன், நான் வந்து நெயில் எக்ஸ்டென்ஷன் பண்ண போகிறேன், ஏன்னா எனக்கு வந்து பண்ணணுன்ட்டு இருந்தது. நாங்கள் அவள் சூப்பராக பண்ணுறாங்க, சரி போய் பண்ணிடலாம், அதையும் எதுக்கு ரெண்டு வாடி போயிட்டு வந்துட்டு சரி ஒரே வாடி முடிச்சிடலான்ட்டு. ஸோ நீங்கள் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, கிளம்ப போகிறோம். நான் இன்னும் ப்ரெஷ் கூட பண்ணல, பட் ஹேருக்கு சீனை மட்டும் அப்ளை பண்ணிட்டு கொண்ட மாதிரி போட்டுடலாம். ஏன்னா ப்ரெஷ் பண்ணிட்டு அப்படி தக்கு குளிச்சிருவேன், சரி அடுத்து உங்ககிட்ட வந்து குளிச்சுதான் காட்டுற மாதிரி இருக்கும். சீனை மட்டும் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ நான் ஹேர் வந்து பார்த்திங்கன்னா பன் போட்டுட்டு, இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லென்ஸ் வச்சுட்டு நான் வந்து குளிக்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ லென்ஸ் வச்சுட்டு தான் நான் குளிக்க போனேன். அண்ட் அவுட்ஃபிட் வந்து ஷர்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து H&M வாங்கியிருந்தது, பாட்டம் வந்து வெஸ்ட் சைடு அப்படின்னு நினைக்கிறேன், இதுலேயே வாங்கியிருந்தது கரெக்டாக ஞாபகம் இல்லை. ஆக்சுவலி வந்து ஃபுல் அவுட்ஃபிட் எப்படி இருக்குது நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. அண்ட் மெயினாக என்னடா மறுபடியும் வந்து பேசுகிறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து அந்த பர்டிகுலர் டேக்கு என்ன மேக்கப் போட்டேன், என்ன ஸ்கின் கேர் பண்ணேன்றது நிறைய பேர் வந்து இன்ஸ்டாவில் கேட்டிருந்தீங்க, நான் அதை அப்டேட் கொடுத்துருந்தும் போது. ஸோ அதனால் வந்து அவங்க டிசப்பாயின்ட் பண்ணக்கூடாதுன்னு நினச்சேன். ஸோ அதனால் வந்து அந்த பர்டிகுலர் டேக்கு நான் என்ன ஸ்கின் கேர் பண்ணேன், என்ன மெயினாக ஃபோக்கஸ் பண்ணேன் அப்படின்றத வந்து உங்களுக்கு காட்டலாம் அப்படின்ட்டு ரொம்ப ஷார்ட்டாக முடிச்சுட்டு வாய்ஸ் ஓவரில் தான் இருக்கும். ஸோ இந்த கிளிப் பார்த்துட்டு அண்ட் தென் நம்ம வந்து ப்ளாக் கண்டினியூ பண்ணலாம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, இது வந்து நான் வந்து அந்த ஷூட்லாம் முடிச்சுட்டு இதுக்கப்புறம் ஸ்பெஷலாக கூட அதே ஷர்ட் போட்டு எடுக்கிறேன், ஏன்னா கேட்டிருந்தவங்களுக்காக நான் எதிர்பார்க்கல கேட்பீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் அதே ட்ரெஸ் போட்டு மறுபடியும் உட்காந்து ஷூட் பண்ணுறதுனால தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருப்பேன், ஹேரும் சரி நகமும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஐ ஹோப் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் நான் சொல்கிறது. இப்போ அந்த பர்டிகுலர் டேக்கு என்ன ஸ்கின் கேர் பண்ணேன், என்ன தான் ஸ்பெஷலாக அப்படின்றது பார்த்துக்கலாம். ஸோ ஃபேஸ் வாஷ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அரோமா மேஜிக் கூட ஒயிட் அண்ட் கேமமைல் ஃபேஸ் வாஷ் தான் அன்றைக்கி மார்னிங் நான் வந்து யூஸ் பண்ணியிருந்தேன், அதுதான் உங்களுக்கு ரீக்ரியேட் பண்ணி இது காமிச்சிருக்கேன். ஜஸ்ட் அன்னைக்கு மார்னிங் இந்த ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணிட்டு ஃபேஸ் நல்லா தொடச்சிட்டேன், அதுக்கப்புறம் வயம் ரோஸ் வாட்டர்னு சொல்லிட்டு அதை நான் லைட்டாக ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டேன், அதுக்கப்புறம் ஸ்கின்குள்ளே பேட் பண்ணேன். நெக்ஸ்ட்டு வாடியோட மின் கிளிப் பாம் நான் வந்து எடுத்துக்கிட்டேன், அதிகமான குவான்டிட்டி தான் எடுத்துக்கிட்டேன், ஏன்னா அன்றைக்கி ஃபுல் டே அங்கே இருக்க போகிறோம், லிப்ஸ்டிக் வேறு போட போகிறோம், லாங் லாஸ்டிங்காக இருக்கணும் அப்படின்ட்டு கொஞ்சம் அதிகமாக தான் அப்ளை பண்ணேன். அண்ட் மாய்ச்சரைசருக்கு நான் நியூட்ரிடமோட மாய்ச்சரைசிங் லோஷன் ஃபுல் ஃபேஸ் அண்ட் நெக்கேரியாவில் அப்ளை பண்ணிக்கிட்டேன். அண்ட் சன்ஸ்கிரீன் டெஃபினட்டாக போட்டுக்கோங்க, எங்கே வெளில போனாலும் நான் ஒலிவாவோட சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணேன், மற்ற சன்ஸ்கிரீன் ஏதாவது லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அப்படியே ஃபேஸ் அண்ட் நெக் ஏரியாவில் தாராளமாக சன்ஸ்கிரீன் அப்ளை பண்ணிக்கோங்க. நான் கேப்பில் போகிறதுனால கை காலில் நான் சன்ஸ்கிரீன் போடல, அவ்வளோதான். சன்ஸ்கிரீன் போட்டதுக்கப்புறம் ஜஸ்ட் லிப்ஸ்டிக் மட்டும்தான் எனக்கு போட்டேன், வேறு எந்த ஃபேஸ் மேக்கப்பும் நான் போடல. லிப்ஸ்டிக் வந்து நான் NYBயோட லிக்விட் லிப்ஸ்டிக்கில் ஷேடு வந்து மக்ஸ் அண்ட் ஹக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஷேடு எடுத்துகிட்டு என்னோட லிப்ஸில் வந்து நான் அப்ளை பண்ணிக்கிட்டேன். லிக்விட் லிப்ஸ்டிக் சூப்பராக இருந்தது, ரொம்ப லாங் லாஸ்டிங்காக இருந்தது, அண்ட் நல்ல ஒரு பிக்மெண்டேஷன் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐலாஷஸ் வந்து நான் நல்லா கேர்ள் பண்ணிக்கிட்டதுக்கப்புறம் மஸ்காரா போட்டேன், ஃபேஸஸ் கனடாவோட இந்த மேக்னடைஸ் மஸ்காரா அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் நான் வந்து அதுக்கு போட்டிருந்தேன், அது மட்டும்தான் போட்டிருந்தேன், வேறு எந்த மேக்கப் எதுவுமே எக்ஸ்ட்ரா நான் வந்து பண்ணலை, ஓகேவா? இவ்வளோ தான் ஸ்கின் கேர் அண்ட் பர்டிகுலர் மேக்கப் நான் அன்றைக்கி ஃபாலோ பண்ணது. நெக்ஸ்ட் வந்து நானும் சுபாவும் பார்த்தீங்கன்னா கேப் ஏறிட்டோம். ஸோ கேப் ஏறி போயிட்டுருந்தோம். சுபா அன்னைக்கு ஆக்சுவலி சொல்ல போனால் ரொம்ப அழகாக வந்திருந்தா, அவளோட வ்ளாக் வந்து சீக்கிரமாகவே வரும் அவங்களோட சேனல் கிச்சன் பீச்சில், அதை இன்றைக்கி செக் அவுட் பண்ணால் தெரியும். அண்ட் நான் வந்து சும்மா எனக்கு நான் தனியாக இருந்தேன் இல்லையா, இந்த சைடில் நான் இருந்தேன்ல, ஸோ சும்மா உங்களுக்கு அமிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேர்வில் போயிட்டோம், பார்த்தோன்னே வேறு லெவலில் இருக்கும், உள்ளுக்குள்ளே போனீங்கன்னா ஆம்பியன் சூப்பராக இருக்கும். ஸோ இப்படி தான் இருக்கும் பார்க்கறதுக்கு, உடன் அண்ட் எல்லோ காம்பினேஷனில் தான் நம்மளுக்கு வந்து வேர்வ் வந்து பார்க்கறதுக்கு இருக்கும், சூப்பராக இருக்கும், அப்படியே பளிச்சுன்னு இருக்கும். அண்ட் சீரியஸாக வந்து ஆசையாக இருக்கும் அங்கே போகிறதுக்கு, அந்த மாதிரி இருக்கும். அண்ட் நிறைய பேர் வந்து உட்காந்து சர்வீஸ் எடுத்துகிட்டு இருப்பாங்க, யார் யார் என்னென்ன சர்வீஸ் எடுத்துக்கிறாங்க, சும்மா நம்ம பார்த்தாலே போதும், நம்மளுக்கு டைம் எவ்வளோ நேரம் அங்கே ஸ்பெண்ட் பண்ணாலுமே டைம் வந்து சீக்கிரம் ஓடிடும். ஸோ ஆம்பியன் சூப்பராக இருக்கும். அண்ட் ஃபுல்லாக சுற்றி பாருங்களேன், பச்சை பசியில் நிறைய செடி மரம் அந்த மாதிரி இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும்.
இருக்கும் பார்க்கறதுக்கு. நான் உங்களுக்கு vlog முடிஞ்ச அளவு க்ளீனாவே கவர் பண்ணியிருக்கேன். இந்த சைட்லலாம் எவ்வளோ மரம் இருக்குன்னு பாருங்கள். அண்ட் அந்த ஏரியா ரொம்ப காமாக இருந்தது, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்தது, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு அட்மாஸ்ஃபியர் இதுக்கு முன்னாடி நான் போனதில்லை அதனால. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, என்னை கூப்பிட்டு போயிட்டு அந்த ஹேரோட பிஃபோர் ஆஃப்டர் பிக்லாம் அவங்க யூஸ்வலாக எடுக்கிறதுலாம் எடுத்துக்கிட்டாங்க. என்னோட ஹேர் இப்படி தான் இருக்குது முன்னாடி பார்க்கறதுக்கு, எவ்வளோ க்ரோத் இருக்குன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் எனக்கு பண்ணிவிட்ட ஒரு பேர் வந்து முரளி அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்னோட ஹேர் கன்சல்டேஷன் எடுத்து கன்சல்ட் பண்ணார். ஃபுல்லாகவே ஹேர் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு கைட் பண்ணிவிட்டு ரூட் டச்சப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ நான் ரூட் டச்சப் மட்டும்தான் பண்ணேன், ஸ்மூத்னிங் திருப்பி பண்ணல, ஜஸ்ட் ரூட் டச்சப் மட்டும்தான் பண்ணேன். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் வாஷ். ஸோ ஹேரை ஃபஸ்ட்டு நல்லா க்ளீனாக க்ளென்ஸ் பண்ணாங்க. ரூட் டச்சப் வந்து பண்ணாலே போதும் அப்படின்னு சொன்னாங்க. நான் பயந்துட்டு இருந்தேன் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு, கடைசியில் ரூட் டச்சப் மட்டும் பண்ணால் போதும்னு சொல்லிட்டு வளர்ந்த முடிக்கு மட்டும் அந்த ஸ்மூத்னிங் ப்ராசஸ் பண்ணாங்க. அதுதான் ரூட் டச்சப்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ ஹேர் வாஷ் வந்து பர்ஃபெக்டாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சார். எனக்கு பண்ணிவிட்டவர் வந்து முரளி அப்படின்னு சொல்லிட்டு சுபாக்கு வேற ஒருத்தர் பண்ணிவிட்டார். அது வந்து அவளோட வ்ளாகில் அவள் சொல்லுவாள். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் திங், ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து என்னோடய ஹேர் வந்து பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணாங்கன்னா, ஒரு க்ரீம் அப்ளை பண்ணாங்க. அது என்னென்னா ஷைட்னிங் க்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு, லாரியலோட எக்ஸ்டென்சோ க்ரீம் அது, ஹேர் ஷைட்டன் பண்ணக்கூடிய ஒரு க்ரீம் அது. ஸோ இது ரொம்ப கொஞ்சம் கொஞ்சமாக இன்ச் ஆஃப் ஹேர் எடுத்து நிறைய குவான்டிட்டி அப்ளை பண்ணாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எப்போவுமே வந்து ரொம்ப கம்மி குவான்டிட்டி அப்ளை பண்ணியே பழகிருச்சு. ஆனால் அவர் செம்மையாக அதிகமாக குவான்டிட்டி எடுத்து சூப்பராக தாராளமாக அப்ளை பண்ணார். அண்ட் கொட்டி கொட்டி க்ரீமெல்லாம் அப்ளை பண்ணாங்க. அது ரொம்ப நல்லா இருந்தது பார்க்கும்போது. ஏன்னா நம்ம க்ரீம் ரொம்ப கம்மியாக போடணும்னா அந்த எஃபெக்டே இருக்காது, காசு செலவு பண்ணி ஒன்றுமே பிரயோஜனமே இருக்காது. ஸோ நல்லா அடிக்குவேட் அமௌண்ட் ஆஃப் க்ரீம் எடுத்துட்டு சூப்பராக வந்து அந்த ப்ராசஸ் ஃபுல்லாக வந்து என் கூட வந்து அவர் பண்ணார். ஸோ இந்த மாதிரி தான் இருந்தது இந்த ப்ராசஸ். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஹேர் எடுத்து எடுத்து பண்ணாங்க. இந்த ப்ராசஸ் எனக்கு தெரிஞ்சு பண்ணுறதுக்கு ஒரு 40 minutes எடுத்துக்கிச்சுன்னு நினைக்கிறேன். இப்படி தான் மொத்த ஹேருக்கும் எடுத்து எடுத்து ரெண்டு பேர் சேர்ந்து பண்ணாங்க. ஒருத்தங்க பிடிச்சிக்கிட்டாங்க, இன்னொருத்தங்க இந்த மாதிரி எடுத்து எடுத்து பண்ணாங்க. அதுக்கப்புறம் அதை அப்ளை பண்ணி கொஞ்சம் நேரம் வைக்க, ஒரு 20 minutes அந்த மாதிரி உட்காந்துருப்பேன் நான். அதுக்கப்புறம் அகெயின் வந்து ஹேரை வாஷ் பண்ணிட்டாங்க. அந்த க்ரீம் ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு ஸ்மெல் மட்டமாக இருந்துச்சு. ஸோ அப்போ மட்டும் மாஸ்க் வந்து கண்டிப்பாக போட்டுக்கோங்க. ஸோ அவ்வளோதான், அந்த க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு ஹேரை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டாங்க. அதுக்கு மட்டும் கொஞ்சம் ரொம்ப ஒட்டிக்குச்சு அந்த க்ரீம்ன்றதுனால, கொஞ்சம் லாங்காக இருந்தது ஹேர் வாஷ் பண்ணுற ப்ராசஸ்ஸு. அதுக்கப்புறம் வந்து ஹேரை கம்ப்ளீட்டாக ப்ளோ ட்ரை பண்ணாங்க. ஏன்னா அது க்ரீம் முடிஞ்சிருச்சு. அண்ட் இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ப்ராசஸ் இருக்கிறதுனால ஹேரை கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் கம்ப்ளீட்டாக ப்ளோ ட்ரை பண்ணாங்க. ஸோ முக்கால்வாசி ஹேர் ப்ளோ ட்ரை பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது என்னோடய ஹேர் பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டெப். இந்த ஸ்டெப்பப்போ கொஞ்சம் அசையாமல் ஆடாமல் சமத்தாக உட்காந்துக்கணும். அது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அயன் பண்ணுற ப்ராசஸ். ரெண்டு பேர் சேர்ந்து அயன் பண்ணாங்க. இட் இஸ் அ மோஸ்ட் பெயின், கொஞ்சம் பெயின்ஃபுல் ப்ராசஸும் இது தான். என்னென்னா இன்ச் இன்ச்சாக, ரொம்ப இன்ச் இன்ச்சாக ஹேர் எடுத்து அயன் பண்ணுவாங்க. நம்மளோட ஹேரில் வந்து அயன் பண்ணுறது வந்து இட் இஸ் அ பெயின்ஃபுல் ப்ராசஸ். ஏன்னா ரொம்ப காதுகிட்ட நெத்துக்கிட்டலாம் வரும்போது கொஞ்சம் இந்த ஹீட் படுறதுனால நம்ம கொஞ்சம் வலிக்கும். அண்ட் இன்ச் இன்ச்சாக எடுத்து, லாங் ஹேர்ன்றதுனால இன்ச் இன்ச்சாக எடுத்து பண்ணும்போது கொஞ்சம் வலிக்கவும் செஞ்சுது எனக்கு. ஓகேவா? ஸோ அந்த ப்ராசஸ் கொஞ்சம் லாங் ப்ராசஸ் எனக்கு தெரிஞ்சு என்னோட ஹேருக்கு ஒரு 40 minutes என்னமோ நடந்தது. பட் முடிஞ்சளவு ஒரு ஃபாஸ்ட்டாக தான் அயன் பண்ணார். எனக்கு அந்த ப்ராசஸ் வந்து கொஞ்சம் பெயின்ஃபுல்லாக இருந்தாலுமே அந்த ப்ராசஸ் முடிஞ்சோடனே ஹேர் செமையாக இருக்கும் பார்க்குறதுக்குன்றதுனால அது கொஞ்சம் பொறுத்துக்கிட்டு உட்காந்துப்பேன், நானும் சரி சுபாவும் சரி. ஸோ அப்படி தான் வந்து அந்த ப்ராசஸ் வந்து நடந்து முடிஞ்சுது. சரியா, அயனிங் ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட்டாக இந்த பக்கம் லைட், ரொம்ப லாங் ப்ராசஸ்ன்றதுனால டைம் லப்ஸ்லையும் போட்டு லைட்டாக எடுத்திருக்கேன். ஸோ அயன் பண்ணுற ப்ராசஸ் கம்ப்ளீட்டாக பண்ணி முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் நியூட்ரலைசர் அப்படின்னு சொல்லுவாங்க, நியூட்ரலைசர் வந்து என்னோடய ஹேரில் வந்து அவங்க அப்ளை பண்ணாங்க. நியூட்ரலைசர் மட்டும் முரளி அவர் அப்ளை பண்ணல, வேற ஒருத்தரை விட்டு அப்ளை பண்ண சொல்லியிருந்தார். இவர் தான் வந்து எனக்கு நியூட்ரலைசர் வந்து அப்ளை பண்ணார். அதை உங்களுக்கு முடிஞ்ச அளவு க்ளோஸ்அப்பில் வந்து வீடியோ எடுத்திருக்கேன் நான். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நியூட்ரலைசர் வந்து அப்ளை பண்ணாங்க. வீடியோ எடுக்கிறதுக்கு அங்கே ஒருத்தர் இருந்தார், அவர் தான் எனக்கு நிறையவே ஹெல்ப் பண்ணார். ஸோ நியூட்ரலைசர் வந்து ஹேரில் ஒரு பக்கம் பின்னாடி அப்ளை பண்ணிட்டு இருந்தாங்க. நான் வந்து இந்த பக்கம் உங்களுக்காக வீடியோ எடுத்துட்டு இருந்தேன். ஸோ இப்படி தான் வந்து நியூட்ரலைசர் அப்ளை பண்ணாங்க. நியூட்ரலைசர் அப்ளை பண்ணி கொஞ்சம் நேரம் நம்ம வந்து ஊற விடணும். ஸோ ஃபுல்லாக வந்து நியூட்ரலைசர் ஹேரில் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் உட்காந்துட்டு இருந்தேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு 15-20 minutes தான் உட்காந்துட்டு இருந்தேன். ஏன்னா ஒரு ஹேர் டைப்பை பொறுத்து. அதுக்கப்புறம் அகெயின் போய் ஹேர் அந்ததில் வந்து வாஷ் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் பெருசாக ப்ரொசீஜர்ஸ் எதுவுமே இருக்காது. ஜஸ்ட் ஹேரை வாஷ் பண்ணி ப்ளோ ட்ரை பண்ணுறது தான் ப்ரொசீஜராக இருக்கும். அண்ட் எனக்கு மொத்தமாக டைம் எவ்வளோ எடுத்துச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு ஹேருக்கு 2.5 hours அந்த மாதிரி தான் எடுத்துக்கிச்சு. ஸோ ஹேருக்கு வந்து சொல்ல போனால் ரொம்ப ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிருச்சு, நான் ரொம்ப லேட்டாகவும் நினச்சேன். அவ்வளோதான், இந்த மாதிரி தான் ஃபுல்லாக வந்து ஹேரை க்ளீனாக வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ப்ளோ ட்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ப்ராசஸ் எனக்கு ரொம்ப குவிக்காக முடிஞ்ச மாதிரி இருந்தது. ஏன்னா ஸ்மூத்னிங் ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது எனக்கு ரொம்ப லேட்டான மாதிரி இருந்தது ப்ராசஸ். பட் இது வந்து ரொம்ப குவிக்காக முடிஞ்சிருச்சு. ஸோ டைம் கன்சியூமிங் வந்து டக்குன்னு முடிஞ்சதுனால டைம் ஓவராக வேஸ்ட் பண்ணாத ஒரு ஃபீல் இருந்தது எனக்கு. அதுக்கு அட் த சேம் டைம் வந்து ரெண்டு பேர் சேர்ந்து ப்ளோ ட்ரை பண்ணாங்க, டக்கு டக்குன்னு எல்லாமே முடிச்சிட்டாங்க. ஏன்னா ரெண்டு பேர் சேர்ந்து பண்ணுறதுனால நம்மளுக்கு வேகமாக ஒர்க் வந்து முடிஞ்சிரும். ஸோ அவ்வளோதான், ஃபைனலாக வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹேர் சீரம் அப்ளை பண்ணாங்க. அதோடு நம்மளுக்கு வந்து ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு.
அதுக்கப்புறம் லைட்டாக ப்ரெஷ் மட்டும் பண்ணாங்க. நான் அவங்க யூஸ்வலாக எடுக்கிற ஸ்லோமோஸ் அது இதுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் எடுத்துக்கிட்டாங்க. எனக்கும் சரி சுபாக்கும் சரி ரெண்டு பேருக்குமே கிட்டத்தட்ட சேம் டைம்லேயே முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து அவர் என்னோட ஹேருக்கு வந்து கரெக்டாக ஹேர் எப்படி வேணும் அப்படிலாம் கேட்டுட்டு செட் பண்ணி விட்டுட்டு இருந்தார் அவ்வளோதான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோ எடுத்திருந்தாங்க. இது வந்து போர்ட்ரேட் மோடில் எடுத்துட்டு இருந்தாங்க. அதனால நான் இப்படி தான் இன்செர்ட் பண்ண முடிஞ்சிருக்கு எனக்கு. ஸோ ஹேர் வந்து ஆக்சுவலி சொல்ல போனால் ரொம்ப ஷைனியாக இருந்தது அண்ட் சூப்பராக வந்து ஃபாஸ்ட்டாக முடிச்சிட்டாங்க. அண்ட் அட் த சேம் டைம் ரிசல்ட் ரொம்ப சூப்பராக இருந்ததுனால எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. அண்ட் ஐம் வெரி மச் ஹாப்பி அபவுட் தி சர்வீஸ். ஸோ இப்படி தான் வந்து என்னோடய ஹேர் வந்து பார்க்குறதுக்கு ஃபைனலாக இருக்குது. ஸோ நீங்களும் ரூட் டச்சப் பண்ணணும்னா தாராளமாக இங்கே வேணும்னா போய் பண்ணி பாருங்கள். ஏன்னா ஒன் ஆஃப் த டாப் சலூன், சூப்பராக இருந்தது. என்னோடய ஹேர் வந்து ஃபைனலாக எப்படி இருக்குன்றதை நான் சும்மா உங்களுக்கு வீடியோ மாதிரி எடுத்து லைட்டாகவும் இன்சர்ட் பண்ணியிருக்கேன். இப்படி தான் இருக்குது பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லேண்ட்ஸ்கேப்பில் அதே அவங்களோட ஃபோனில் ஒரே ஒரு கிளிப் எடுத்திருந்தோம். அதையும் வந்து நான் உங்களுக்கு இன்சர்ட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து என்னோடய அவுட்ஃபிட்டும் தெரியும், அட் த சேம் டைம் ஹேரோட க்ளோஸர் ஷாட்டும் வந்து அவங்க எடுத்திருந்தாங்களேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இன்சர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்படி தான் இருக்குது ஹேர் பார்க்குறதுக்கு. அண்ட் ஒரு குட்டி ஸ்லோமோவும் இன்சர்ட் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்லோமோவும் அவங்க எடுத்திருந்தாங்க, அதனால் அந்த ஸ்லோமோ உங்களுக்கு வந்து நான் இங்கே இன்சர்ட் பண்ணியிருக்கேன். செம்மையாக அந்த சீரியஸாக சொல்லணும்னா என்னோடய ஹேர் ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. அண்ட் நெக்ஸ்ட் டே வந்து ஹேர் வாஷ்க்கு வர சொல்லியிருந்தாங்க. அண்ட் அட் த சேம் டைம் ஹேரில் எந்த பென்ஸ் விழக்கூடாது, கிளிப்பு போடக்கூடாது, ரப்பர் பேண்ட் எதுவும் போடக்கூடாதுன்ற கைட்லைன்ஸ் யூஸ்வலாக கொடுக்கறது கொடுத்தாங்க. நெக்ஸ்ட் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து நெயில்ஸுக்கு போயிட்டேன். நான் நெயில் எக்ஸ்டென்ஷன்ஸ் பண்ணுற ஐடியாவில் இருந்தால் நெயில்ஸுக்கு போயிட்டு, நெயில்ஸுக்கு ஒரு செப்பரேட் டிபார்ட்மெண்ட் இருக்குது, ஐ மீன் ஒரு செப்பரேட் பிளேஸ் இருக்குது அதுக்குன்ட்டு. அண்ட் நாங்கள் வந்து செம்ம டாப் கிளாஸ் நெயில் பாலிஷஸ் எல்லாமே அங்கே வந்து வச்சுருந்தாங்க. ஓபிஐ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் அது இதுன்னு சொல்லிட்டு ஒரு சில எனக்கு வாழ நோயில் பட் அது எல்லாமே இன்டர்நேஷ்னல் பிராண்ட்ஸ், அது எல்லாமே அங்கே வச்சுருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நெயில்ஸுக்கு கன்சல்டேஷன் பண்ண நான், அவங்க எனக்கு ரியான்னு நினைக்கிறேன் அவங்க பேர். நான் இன்ஸ்டாவில் கூட அவங்களை டேக் பண்ணியிருந்தேன். ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கிளியராக வந்து என்னென்ன பண்ணணும் அப்படின்றதுக்கெலாம் கைட் பண்ணி அதோட ப்ரொசீஜர் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இதுக்கும் அதே தான், நெயில் எக்ஸ்டென்ஷன்ஸ் பற்றி டீட்டெயிலான ஒரு வீடியோ நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். அண்ட் அட் த சேம் டைம் ஹேர் ஸ்மூத்னிங் பண்ணும்போது அதை பற்றி டீட்டெயிலாக வீடியோ போட்டிருந்தேன், முடிஞ்சுனா செக் பண்ணி அப்புறமா பாருங்கள். ஸோ அவ்வளோதான். ஸோ அந்த ப்ரொசீஜர் வந்து பொறுமையாக ஸ்டார்ட் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு க்யூட்டிகல்ஸ் நல்லா புஷ் பண்ணாங்க, அதுக்கப்புறம் டர்ட் ஏதாவது இருந்ததுன்னா ரிமூவ் பண்ணாங்க, க்யூட்டிகல் சைடில் இருக்கிற அன்வான்ட் இது இருந்ததுன்னா அதை ரிமூவ் பண்ணாங்க, நெயில்ஸை கட் பண்ணுறது அது இதுன்னு பண்ணிட்டு பர்ஃபெக்டாக நெயில்ஸை ஸ்டிக்கும் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த குட்டி டூல் இருக்குல்ல அதை வச்சு நெயிலை வந்து நல்லா ஃப்ளாட் பண்ணுறது அந்த ப்ரொசீஜர் வந்து பண்ணாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எல்லாமே நெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 2.5 hours முடிஞ்சிருச்சு, அது சூப்பராக பண்ணிவிட்டாங்க எனக்கு. அதுக்கப்புறம் வந்து நெயில்ஸ் வந்து எந்த ஷேப்பில் வேணும்னு கேட்டாங்க. நான் வந்து ஸ்கொயர் ஷேப் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் வந்து அதுக்கேற்ற மாதிரி ஷேப் பண்ணிவிட்டு பஃப் பண்ணாங்க, இந்த ஸ்டெப்லாம் பண்ணாங்க. என்னோட நெயில்ஸ் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருந்தது. ரொம்ப லாங்காக இருந்ததுனால எக்ஸ்ட்ராவாக இருக்கிற நெயில்ஸ் மட்டும் அவங்க கட் பண்ணாங்க. அண்ட் பர்ஃபெக்ட் ஷேப் நான் கேட்ட ஷேப் வந்து எனக்கு கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா வந்து ஒரு கோட் போட்டாங்க, தட் இஸ் பேஸ் கோட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ பேஸ் கோட் வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அதை ட்ரை பண்ணாங்க, நெயில் ட்ரையர் வச்சு ட்ரை பண்ணாங்க. ஸோ அந்த ப்ரொசீஜர் வந்து போயிட்டுருக்கு. ஓகே, அதுக்குள்ளே நான் அவங்க கூட பேசிட்டு அப்படி இப்படின்னு அப்படியே போயிடுச்சு, டைம் பாஸ் ஆகிடுச்சு. நம்மளுக்கு போர் அடிக்க முன்னாடி சொன்ன மாதிரி ரொம்ப நேரம் நம்ம எனக்கே ஆக்சுவலாக பயந்து தான் போனோம் என்னோட போர் அடிக்குமே அப்படின்ட்டு. பட் ஆக்சுவலாக சொன்னால் ஃபோன் யூஸ் பண்ணல, எதுவுமே யூஸ் பண்ணல, அவங்க கூட தான் பேசிகிட்டு இருந்தேன், அப்படியே போயிடுச்சு. அண்ட் நான் வந்து ஸ்கை ப்ளூ கலர் வந்து சூஸ் பண்ணேன் என்னோட நெயில்ஸுக்கு. ஸோ மூணு கோட் வந்து நெயில் பாலிஷ் கொடுத்தாங்க. அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவுட்புட், இப்படி தான் இருந்தது என்னோடய அவுட்புட்டு. அண்ட் ஆல்சோ இன்ஸ்டாலையும் நான் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தேன் அவங்கள, நீங்கள் வந்து செக் பண்ணணும்னா என்னோடய இன்ஸ்டா ஐடியில் வந்து செக் பண்ணிக்கலாம். நெயில்ஸ் அப்படிங்கிற ஒரு ஹைலைட்ஸ் நான் எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருப்பேன். ஸோ சூப்பராக இருந்தது நெயில்ஸோட அவுட்புட்டும். ஸோ எக்ஸாக்டாக வேர்வுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இண்டஸ்கா மேஜிக் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த கடையோட பேர். தொடர்ந்து ரெண்டு மூணு ஷாப் இருக்கும், பட் இதுதான் கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருந்ததுன்னு இதுக்கு போனோம். அஃபோர்டபுள்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் ரேட் ஜாஸ்தி தான். சுபாவோட வீடியோவில் அந்த மெனு கார்டோட அந்த இது வரும் உங்களுக்கு, கிளிப் நான் ஆட் பண்ண மறந்துட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் சுபா வந்து சீஸ் டோஸ்ட் ஆர்டர் பண்ணான், அண்ட் அது ரொம்ப டேஸ்டியாக இருந்ததுனால அடுத்தது பார்த்திங்கன்னா நான் பாதாம் மில்க் ஆர்டர் பண்ணேன், அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ பாதாம் மில்க், சமோசா, அப்புறம் வேற என்ன இருக்கு, என்ன பேல் சம்வாட் ஏதோ ஒரு பூரி, அந்த மாதிரி நிறைய பூரி இதெல்லாமும் ஆர்டர் பண்ணி அப்படியே வரிசையாக தின்னுக்கிட்டு இருந்தோம். அண்ட் பாதாம் மில்க் வேறு லெவலில் இருந்துச்சு. நான் அது உங்களுக்கு அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் டேஸ்ட் பண்ணி லிங்க்கும் பண்ணியிருக்கேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக அவ்வளோ நாள்லாம் ஒரு ஐ மீன் ஒரு ஹாஃப் டே கிட்ட சலூனில் இருக்க போகிறீங்கன்னா பசிக்கும். ஸோ ஆப்போசிட்டில் இருக்கிற இந்த கடைக்கு நீங்கள் வேணால் போய் செக் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு ட்ரை பண்ணுறதுக்காக நான் சொன்னேன். அண்ட் செம்ம ஹைஜீனிக் பேக்கேஜிங், ரொம்ப க்ளீனாக பண்ணாங்க அண்ட் ஹைஜீனிக்காகவும் இருந்தது. அது எனக்கு ரொம்ப பிடிச்சனால உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணியிருக்கேன், தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள். பட் ரேட் ஓவர் கம்மின்னு சொல்ல மாட்டேன், கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். பட் கொஞ்சம் என்ன சொல்கிறது, அந்த அமௌண்ட்டுக்கு வர்த் அப்படின்னு சொல்லலாம்.
அவ்வளோதான். சாப்பிட்டு முடிச்சு தொப்பையை தள்ளிக்கிட்டே நாங்கள் என்ன பண்ணோம்னா கேப்ல ஏறி உட்காந்தாச்சு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு அந்த பர்டிகுலர் டேக்கான டின்னர் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சு அவ்வளோதான். அன்னைக்கு டே வந்து இப்படி தான் போச்சு எனக்கு. அவ்வளோதான் இந்த வீடியோ வந்து முடிஞ்சிருச்சு. எனக்கு தெரிஞ்சு இந்த விளாக் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். பல நாளைக்கு அப்புறம் ஒரு தரமான ஒரு விளாக் வீடியோ தமிழ் பிடி பீச் சேனலில் நம்ம வந்து பார்க்குறோம். ஏன்னா வந்து மற்ற விளாக்ஸ் நீங்கள் ரெகுலர் விளாக்ஸ் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ரெகுலர் டிஎம்எல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா, என்னோட விளாக் சேனல் இருக்குது டேவ் தீபானா, கண்டிப்பாக அதை செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஏன்னா அதில் மட்டும்தான் விளாக்ஸ் இப்போலாம் போடுறேன். இந்த சேனலில் என்னால் விளாக்ஸ் போட முடியல. அண்ட் என்னோடய நெயில்ஸ் வந்து வீடியோட ஸ்டார்ட்லேயே பார்த்துருப்பேன், இருந்தாலும் சொல்கிறேன் இப்படி தான் இருக்குது என்னோட நெயில்ஸோட கரண்ட் அப்டேட். இப்படி தான் இருக்குது, பிஞ்சு வரல, எதுவுமே ஆகலை. ஐ லவ் த நெயில்ஸ் அண்ட் ஆல்சோ ஹேர் இப்படி தான் இருக்குது. ஓகே, எனக்கு ஹேர் ஆல்ரெடி கலர் பண்ணதுனால அந்த கலர் லைட்டாக தெரியுது. மற்றபடி ஹேர் இப்படி தான் இருக்குது. நான் இன்னும் ஹேர் வாஷ் பண்ணலை. அப்போ வர்க் போயிட்டு வந்ததுக்கப்புறம் நான் இன்னும் ஹேர் வாஷ் எதுவுமே பண்ணல. இதுக்கப்புறம் தான் பண்ணணும். ஸோ இதுதான் அப்டேட், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணணும்னா ட்ரை பண்ணலாம். நான் போனது நுங்கம்பாக்கம் வர்க் போயிருந்தேன். நீங்கள் வந்து நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது, மேலோனா அதை செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் போனதோட நேம் மட்டும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துனே செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சு. இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிக்கோன்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கண்டிப்பாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் வந்து பெல் இருக்கும், அது கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ என்னோட எல்லா வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து வந்துடும். அண்ட் எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணிங்கன்னு நினைக்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சீக்கிரமாகவே 800,000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ண போகிறோம். வெரி மச் ஹாப்பி அபவுட் தட். அண்ட் கண்டிப்பாக நீங்களும் அதில் பார்ட்டாக இருந்துக்கோங்க. அண்ட் டெஃபினட்டாக நம்ம வந்து இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் ஐடி நான் ஸ்க்ரீனில் போட்டுறேன். டெஃபினட்டாக இப்போ செக் அவுட் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் சொன்ன மாதிரி ரொம்ப அதில் தான் ஆக்டிவாக இருப்பேன். ரொம்ப ஈஸியாக இருக்கும் எனக்கு உங்களோட ரிலேட் பண்ணி, எனக்கு உங்களோட இன்ட்ராக்ட் ஆகிறதுக்கு. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் எல்லாருந்து பொறுமையாக பார்த்ததுக்கு. பாய்.